மத்திய அரசு வேளாண் சட்ட மசோதாக்களை திரும்பப் பெற கோரியும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி மருத்துவ உயர்கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டிற்கு ஆளுநர் கையெழுத்திட வலியுறுத்தி அண்ணா கலையரங்கம் அருகில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ஆர்ப்பாட்டம். வேலூர் மாவட்டம் வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் மாநில துணை பொதுச் செயலாளர் சுதாகர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்ட மசோதாக்களால் விவசாயிகள் மேலும் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவார்கள். கார்ப்பரேட்டுகள் வளர்ச்சியடையும் இந்த திட்டத்தால் விவசாயம் அழியும். ஆகவே மத்திய அரசு வேளாண் சட்ட மசோதாக்களை திரும்பப் பெற கோரியும் நீட் தேர்வால் நாடு முழுவதும் மாணவ மாணவிகளின் தற்கொலை அதிகரித்து வருகிறது. அதனை தடுக்க நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் மருத்துவ உயர்கல்வியில் தமிழக மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்து கையெழுத்திட வலியுறுத்தியும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் ஆணைக்கு இணங்க புதிய வேளாண் மசோதாவை கொண்டு வந்துள்ள மத்திய அரசானது தமிழர்களுடைய வாழ்வாதாரமாக விளங்குகின்ற விவசாயிகளை தற்கொலைக்கு தூண்டும் விதத்தில் கொண்டு வந்துள்ள இந்த 3 புதிய வேளாண் மசோதாக்கள் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தமிழக விவசாயிகளினுடைய உரிமைகளை விற்கக்கூடிய ஒரு அவலை நிலையை ஏற்பட்டுள்ளதால் தமிழக வாழ்வுரிமை கட்சியானது இந்த மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய வேளாண் மசோதைகளை திரும்பப் பெற கோரி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக வாழ்வு கட்சி சார்பாக இங்கு மாநிலத்தில் ஆளுகின்ற எடப்பாடி அரசை கேட்டுக்கொள்வது தமிழகத்தில் உள்ள விவசாயிகளை வேளாண் மசோதாவை ரத்து செய்ய கோரியும் தமிழகத்தில் உள்ள மண்ணின் மைந்தர்களுக்கு 100% வேலைவாய்ப்பும் மத்தியில் உள்ள பொதுத்துறை நிறுவனம் மற்றும் மத்தியில் வேலைவாய்ப்பு 90% என்கிற சட்டத்தை கர்நாடகா, மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் மேற்கண்ட ஒரு 11 மாநிலங்களைப் போல சட்டப்பேரவையில் உடனடியாக அமைச்சர்களை கூட்டி தமிழனுடைய வேலை தமிழனுக்கே என்ற உறுதிமொழி சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். மேலும் தமிழனுடைய மாணவர்களுடைய மருத்துவ மாணவர்களுடைய கனவானது நீட் என்கிற ஒரு தேர்வின் மூலம் மருத்துவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கப்பட்டு 7.5 அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கூட இடஒதுக்கீடு என்பதை எவ்வளவு காலம் தாழ்த்தி கொண்டுள்ள ஆளுநர் ரப்பர் ஸ்டாம்பு போல செயல்பட்டு கொண்டுள்ளார். ஆகவே தமிழக வாழ்வுரிமை கட்சியானது மத்திய ஆளுகின்ற நரேந்திர மோடி அரசையும் மாநிலத்தில் ஆளுகின்ற எடப்பாடி அரசையும் வன்மையாக இந்த நேரத்தில் கண்டிக்கிறது. தமிழகத்தில் உடைய வேலைவாய்ப்புகள், மீன்பிடி உரிமைகள், கச்சத்தீவு மீட்பு, ஆற்றுநீர் பிரச்சினை அத்தனையும் தமிழர்களுடைய உரிமைகளை மீட்கக்கூடாது என்பது தமிழக வாழ்வு கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசையும் மத்தியில் ஆளுகின்ற நரேந்திர மோடி அரசையும் கேட்டுக்கொள்கின்றது. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.